ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பேலஸ்க்குள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோயின், ஐயோ இந்த மோலி பொண்ணு ஃபோட்டோவே எடுக்க முடியலையே, எப்படி தான் அவளை ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு புலம்பிகிட்டே இருக்க. ஸோ அப்படியே கார்டனில் யாரோ ஒருத்தவங்களோட சவுண்டு கேட்குது. யாரோட சவுண்டு இது, என்ன நம்மளுடைய சவுண்டு கேட்குது அப்படின்னு ஹீரோயின் எட்டி பார்த்தா, அந்த நேரத்தில் பார்த்து மோலி கரெக்டாக வழுக்கி விழ நம்ம ஹீரோ கரெக்டாக மோலியை பிடிக்குன்னு சொல்லிட்டு இந்த சீனை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு செம்மையாக வயிற்றுச்சல் பட்டுட்டு இருக்காங்க. வெளியே நிக்கிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவுடைய பிளானே இதுதான் போல
இருக்கு. ஸோ ஆனால் இன்னும் வந்துட்டு மூலியோட வாயிலேருந்து வெளியே வரல இல்லையா எந்த ஒரு விஷயமும். அதனால இன்னும் நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசாம அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருக்கு. இதனால நம்ம செகண்ட் ஹீரோ கொஞ்சம் கடுப்பாயிரும். ஹே என்னதான்டா நீ பண்ணிட்டு இருக்க, எதுக்குடா இவ்வளோ போட்டு இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுற, சரிவா நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே வந்து போகிறப்ப மூலியோட மூஞ்சி சின்னதாக மாறிடுது. ஹீரோ ஐயோ என்னது இது, பிளான்லாம் சொதப்புதே, இவன் வேற சொதப்புறானே அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்க. இப்போ மூலியே கொஞ்சம் கடுப்பாயிட்டு நெய் நீ அவளை கூட்டு போகக்கூடாதுரா அப்படின்னு சொல்ல, ஏமா எதுக்காக கூப்பிடக்கூடாது, எதுக்கு கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ கேட்க, உடனே ஹீரோயின் அதான் வாழ் அங்கே இருக்கல்ல போடி, அவளை கூப்பிட்டு ரூமுக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த, அவன் உனே யாழ் கிடையாது செகண்ட் ஹீரோ தான் யாழ் அப்படின்னு சொல்லிட்டு மோலி கத்தி விட்டுறா. எல்லாருக்குமே செம ஷாக்கு, நம்ம ஹீரோவுக்கு செம சந்தோஷம். ஹீரோ ஓகே பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஆனால் இன்னும் மெயின் விஷயம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் மோலி சொல்கிறா, என்னை தாத்தா நடிக்கிறதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னோடனே, ஆக்சுவலி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, ஹீரோ எனக்கு தெரியும், ஏன்னா நம்மளுடைய லவ் மேட்டரை நம்மளுடைய வாயாலே அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு, அதுவும் இல்லாமல் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்கே வேற வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு அதுன்னு ஒன்று நடிக்க கூட்டம் தான் ஆமான்னு சொல்ல, இவன் இன்னொரு ஒரு ஃப்ளாஷ்பேக்கையும் சொல்கிறா. ஆக்சுவலி இவன் சின்ன வயசில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு குண்டா ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருப்பான். இதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த பசங்களும் இவகிட்ட பேச மாட்டாங்க. ஆனால் இவளுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி மோலி யாருன்னா தாத்தாவுடைய ஃப்ரெண்டோட பொண்ணு தான், அவளுமே வந்துட்டு ஒரு இளவரசி தான். ஸோ அதனால் மோலி என்ன பண்ணுறா, தாத்தா வந்துட்டு ஹெல்ப் கேட்டதுனால நான் இங்கே நடிக்கிறதுக்காக வந்தேன், ஆனால் உண்மையாகவே எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு செகண்ட் ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் மறைஞ்சு மறைஞ்சு அவங்ககிட்ட பேசினேன், ஆனால் இதை எப்படியோ ஹீரோ கண்டுபிடிச்சிட்டானோனே, டே மச்சான் எப்படா இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ சரி சரி விடு விடு உன்னோட இளவரசி வந்துட்டா போல இருக்குன்னு சொல்ல, நம்ம செகண்ட் ஹீரோ அமைதியாக அவன் மட்டுக்கு போயிட்டு இருக்கான் என்னன்னு தெரியல. இங்கே நம்ம ஹீரோ கிட்ட, ஏய் எப்படா இதெல்லாம் கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிட்டது சாரி ஓகேவா, அதுவும் இல்லாமல் நான் எப்பெல்லாம் வந்து பார்த்தனா பார்க்குறனோ அப்பெல்லாம் இவன் ஏதாவது ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு மோலி வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோவை சைட் அடிச்சுட்டுப்பா, நான் அதெல்லாம் கவனிப்பேன், ஆனால் பெருசாக எதுவும் நினச்சிக்க மாட்டேன். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன் மோலி செகண்ட் ஹீரோ கிட்ட பேசுகிறப்ப முழுசாக சந்திரமுகியாக மாறினா, அவளோட கண்ணில் அப்படி ஒரு காதல் தெரிஞ்சது நம்ம செகண்ட் ஹீரோ மேலே, அப்போ தான் நான் கன்ஃபார்மே பண்ணேன். இதனால தான் வந்துட்டு பொண்ணுங்களை வெறுப்பேற்றினா உண்மை வெளியே வந்துடும்ல, அதுக்காக தான் டார்லிங் இந்த மாதிரிலாம் பண்ணேன், அதுவும் இல்லாமல் சாரி டார்லிங்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் என் கண்ணில் பாசம் தெரியலையா லவ் தெரியலையான்னு கேட்க, உன் கண்ணில் பொங்கி வழியுதுவா இங்கிட்டு வந்து தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, அவனோட வாயாலேயே வந்துட்டு கிஸ் கொடுத்துட்டு தொடச்சி விட்டுட்டு இருக்க. இங்கே மோலி உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, நம்ம ஹீரோயின் ஹே என்னாச்சு இப்பெல்லாம் எல்லாம் உண்மையே சொல்லிட்டு இல்லை பரவாயில்ல விடுன்னு சொல்ல, ஆக்சுவலி நீ தான் வந்துட்டு உண்மையான வந்துட்டு இந்த இங்கத்தோட பிரின்சஸ், ஆனால் தாத்தா நடிக்க தான் கூப்பிட்டாரு, ஆனால் எனக்கு செகண்ட் ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மோலி உட்காந்து ஃபீல் பண்ண, இங்கே நம்ம செகண்ட் ஹீரோவுக்கும் மனசுக்குள்ளே ஏதோ குறுகுறுன்னு இருக்கு போல இருக்கு. நைட்டு அந்த கதையை கேட்டதுலேருந்தே மோலியோட ஞாபகமாகவே இவன் சுற்றிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு என்ன நம்மளோட இளவரசி அவதானோ, நம்மள சின்ன வயசுலேருந்து இப்படி காதலிச்சிருக்காளே அவ அப்படின்னு சொல்லிட்டு மோலி என்ன பண்ணா, ஸோ மோலியை பற்றியே நம்ம செகண்ட் ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் மோலின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எப்படியாவது இதை போய் தாத்தா கிட்ட நம்ம பேசிடலாம், தாத்தா கிட்ட இதுக்கு மேலேயும் வளர்க்க வேணான்னு சொல்ல, உடனே இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ மோலியை வெளியே கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. ஹே உண்மையாகவே என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்க, மோலி தயங்கிக்கிட்டு ஆமாம் சின்ன வயசுலேருந்தே நான் உன்ன தான் லைக் பண்ணேன், ஆனால் நான் சின்ன வயசில் குண்டா இருந்தனால உங்ககிட்ட சொல்ல அப்படின்னு சொன்னோடனே இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு சரி ஓகே எனக்கும் வந்துட்டு நீ என்னமோ நீ நைட்லேருந்து சொன்னதுலேருந்து மனசில் குறுக்குறுன்னு என்னமோ உறுத்திக்கிட்டே இருக்கு, சரிவா நீ தான் என்னோட இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோவும் மோலியும் கை கோர்த்து பேலஸ்க்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஜோடி சேர்ந்துட்டாங்க போல இருக்கு, அப்படியே கை கோர்த்துட்டு அப்படியே ரொமாட்டிக்காக நடந்து போயிட்டு இருக்க. அடுத்தது என்ன அவென்ச்சர் மாதிரி நாலு பேருமே கிளம்பிட்டாங்க நம்ம தாத்தா போயிட்டு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு, நடுவில் அந்த ஹெட் செக்ரட்டரி வந்து வேலைக்கார பொண்ணுக்கு இங்கே இல்லை வேலை போய் வேலை செய்யணுன்னே நம்ம ஹீரோயின் டே நான் ஆல்ரெடி வந்துட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சு கடுப்பில் நின்றுட்டு இருக்கா, மரியாதையாக ஓடிடு இல்லைன்னா மூஞ்சி ஃபுல்லாக கொல கொலையை மாற்றி விட்டுருவோம் போட அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹெட் செக்ரட்டரி கிட்ட சொல்ல, சரி உண்மை தெரிஞ்சிச்சா சரி போங்கன்னு சொல்ல, இப்போ போயிட்டு தாத்தா கிட்டே போய் கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு போய் சொன்னீங்கன்னு கேட்டோன்னே, இப்போ தாத்தா இங்கே பாரு ஆக்சுவலி நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ராஜ்யத்துடைய மொத்த சொத்தையும் வச்சு நீ ஆளணும் அதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொன்னோடனே, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்னால் அது மட்டும் முடியாது, நான் இவ்வளோ காதலிக்கிறேன் தான், ஆனால் வந்துட்டு என்னால் கல்யாணம்லாம் வந்துட்டு இந்த பண்ணிக்க பண்ணிப்பேன், ஆனால் உங்களுடைய பேலஸோடைய சொத்தெல்லாம் என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு தாத்தா கோவப்பட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் வெளியே போக சொல்லிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ ஹீரோயின் நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. நம்ம கூடவே நம்ம செகண்ட் ஹீரோ நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க, இப்போ பேலஸ்லேருந்து யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க, மாமா நில்லுங்க மாமா நில்லுங்கன்னு சொல்லிட்டு யார்தான் இந்த சவுண்டு அப்படின்னு திரும்பி பார்த்தா மோலி, அவள் அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நானும் இருப்பேன், சின்ன வயசுலேருந்தே நான் உங்களை தூரமாக இருந்து பார்த்து பார்த்து ரசிச்சிட்டேன், இப்போ நீங்கள் என்னை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போனால் எப்படி, நானும் உங்கள் கூடவே வரேன்னு சொல்லிட்டு மோலியும் நம்ம செகண்ட் ஹீரோ கூட கிளம்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவையும் வந்து பார்த்தீங்கன்னா சரி என்னடா இவளையும் கூப்பிட்டு போகலாமான்னு கேட்க, ஹீரோ ஹீரோயின் ஹா போகலாம் வாங்க அப்படின்னு சொல்ல, பின்னாடி பார்த்தா இன்னொரு ஒரு சவுண்டு கேட்குது, டே அண்ணனுங்களா நின்று தொடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா மீதி இருக்க ரெண்டு பிரின்ஸ்
ஃப்ரெண்ட்ஸு, ஏன்னா எங்களை விட்டுட்டு போறீங்க, எங்களையும் கூட்டிட்டு போங்கடா உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வர, டேய் நீங்களாம் எதுக்குடா இங்க வந்தீங்க, தாத்தாவை பாத்துக்கிறதுக்கு ஆள்லாம் தேவையில்லையா, நீங்க இங்கே இருங்கடா நாங்க மட்டும் போறோம்டா அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி ஆனா அதை பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்ல, ஹீரோ நாங்க எங்க போனாலும் உங்க கூட கான்டாக்ட்ல தான் இருப்போம், தாத்தாவை பத்திரமா பாத்துக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறமா மோலி செகண்ட் ஹீரோ சொல்லிட்டு எல்லாருமே பேலஸை விட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க ரூம் புக் பண்றதுக்காக. மோலி ரொம்ப ஹாப்பியா இருக்கா, ஸோ அப்படியே வந்துட்டு ரெண்டு பேருமே அவங்க கார்டை மாத்தி மாத்தி வந்துட்டு பே பண்றதுக்காக கொடுக்குறாங்க, ஆனா கார்டு வந்துட்டு எங்கேயுமே ஒர்க் ஆகல. அதுக்கப்புறமா தான் தெரியுது தாத்தா வந்துட்டு கார்டையே பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் கிட்டையும் காசு இல்ல, மோலி கிட்டையும் காசு இல்ல, நெக்ஸ்ட் இப்படி எங்கடா போறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் நம்ம மோலி செகண்ட் ஹீரோ சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பதறி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, என்னடா இந்த தாத்தா இப்படி ரொம்ப வந்துட்டு டார்ச்சர் பண்றாரு நம்மள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணா, சார் லாஸ்டா மோலி கிட்ட கொஞ்சம் காசு இருக்கும், அதை வச்சு குட்டியா ஒரு ரூம் எடுத்து, சோ நம்ம வந்துட்டு செகண்ட் ஹீரோவையும் மோலியும் வந்துட்டு நம்மளால இந்த ரூம்ல வந்துட்டு ஸ்டே பண்ண முடியாது, அதனால வந்துட்டு நீங்க ரெண்டு பேருமே பேலஸ்க்கு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோவையும் மோலியும் வந்துட்டு பேலஸ்க்கு அனுப்பிச்சு விட, இங்க நம்ம தாத்தாவை தான் காமிக்கிறாங்க. தாத்தா சொண்டமண்டியில சொரிஞ்சுக்கிட்டு ஐயோ என்னடா இது போங்கன்னு சொன்னா இவனுங்க போமாட்டான்னு நினைச்சானுங்க, ஆனா போயிட்டானுங்களே அப்படின்னு பாத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்றாங்க, சோ இருக்கிற காசை வச்சு அந்த ரூம்ல இருந்துட்டாங்க, அதுக்கப்புறமும் இருக்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பழைய வீடு இருக்கு தெரியுங்களா, சோ அந்த பழைய வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் அந்த வீட்டெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தொடச்சிட்டு இருக்க, ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்காங்க, ஆனா பசிக்கு உள்ளையா சாப்பாடு வேணும் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தையும் வரா. சோ அவ வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து இதை வச்சுக்கோங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க, அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம ஹீரோயின்க்கு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அவனோட டிகிரி எல்லாம் முடிச்சிட்டான் இல்லையா, சோ அதனால அவனோட குவாலிஃபிகேஷனும் நல்லா இருக்கு, இதுக்கப்புறமும் வந்துட்டு நம்மளால வந்துட்டு சும்மா இருக்க முடியாது, உன் ஃப்ரெண்டையும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனால நான் வேலை தேடி போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ மோலியும் வந்துட்டு பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ வராங்க. ஹீரோக்கு காசு கொடுக்க ஹீரோ அதெல்லாம் தேவையில்ல, நான் சுயமா வந்துட்டு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம செகண்ட் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா நானும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லட்சியத்தை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நம்ம தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, சோ அதுவும் இல்லாம மீதி இருக்க அந்த ரெண்டு பிரின்ஸை போட்டு டார்ச்சர் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ தாத்தாவால டைரக்டா அடிக்க முடியாது இல்லையா, சோ அவனுங்களை வந்து பாத்தீங்கன்னா படிங்கன்னு சொல்றதும், அதுக்கப்புறமா வந்துட்டு ஓடி பிடிச்சி விளையாடுங்கன்னு சொல்றதும் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா மாடிப்படி ஏறி இறங்குங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பிரின்ஸையும் போட்டு படாத பாட்டு படுத்திட்டு இருக்காரு நம்ம தாத்தா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் டார்ச்சர் பண்ணா, சோ வந்துட்டு தாத்தா வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்க, ஹீரோ ஹீரோயின் கண்டிப்பா வந்துட்டு பேலஸ்க்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, படிங்க அதாவது மாடிப்படி ஏறுங்க அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஜாலியா சொல்லிட்டு வேலைக்காக வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்காக கிளம்புறாங்க. ஹீரோவும் நிறைய கம்பெனி ஏறுறாங்க, தாத்தா ஒரு கிரிமினல் போல இருக்கு, சோ தாத்தா கார்டை மட்டும் பிளாக் பண்ணல, நம்ம ஹீரோக்கு வேலையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டார் இருக்கு. ஹீரோவும் ஏறுற கம்பெனியில எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வாண்டட் இருக்கு, ஆனா நம்ம ஹீரோவை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. சோ ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு நமக்கு வேலை கிடைக்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா ஹீரோயின் கிட்ட எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு வீட்டுக்கு வந்து சொல்றாங்க. இதோட அந்த பார்ட்டு முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் பார்ட் தான் லாஸ்ட் பார்ட், மறந்துடாதீங்க பாக்குறதுக்கு. டாடா பை, see you.